ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜயப்ரம் துருவம் அகாடமி இன்றைக்கி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிகிட்டே வந்துட்ருப்பாங்க ஓகேங்களா அதில் எதுவும் சேஞ்சஸ் வந்து இருக்கா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதுவும் இன்னைக்கு வெளியிட்ட இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் குரூப் ஃபோர்னால எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் நிறைய பேர் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டுமே படிச்சுட்டு அவங்களோட ஒரே ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்த இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்குற அந்த விதத்தில் புரிதல் இல்லை சார் அந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது தெளிவுபடுத்தும் வகையில் தான் இந்த வீடியோ பதிவு நம்ம கொடுக்குறோம் இந்த மொதல் லைன் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் ஸோ ரெண்டாவது சீரியல் நம்பர் பார்ப்போம் ஒரு நபர் பதினோரு ஆண்டுகள் ஓகேங்களா பதினோரு ஆண்டுகள் பள்ளி இறுதி தேர்வு எழுதியிருந்து ஒவ்வொரு பாடத்திலும் ஒரே முறையிலோ அல்லது பகுதி முறையிலோ முப்பத்தைந்து ஐந்து விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அவர் பள்ளி இறுதி தேர்வில் தேர்வி தேரியராக கருதப்படுவார் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அப்ப பதினோரு ஆண்டுகள் அப்படின்னா இங்க வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் பள்ளி இறுதி தேர்வு ஆனுவல் எக்ஸாமில் அவங்க எழுதி எல்லா பாடத்திலையும் ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபெயில் ஆகியிருந்தாங்க அப்படின்னா ரீஅப்பியர் ஆகி அவங்க அடுத்தடுத்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கணும் அதுதான் பகுதி முறையில் மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணி அவங்க கிளியர் பண்ணியிருக்கணும் அவங்க மட்டும்தான் பள்ளி இறுதி தேர்வில் தேறியவர் அப்படின்னு கருதப்படுவர் ஓகேங்களா இது மொதல் பாயிண்ட் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கு அடுத்தது வாங்க ஒரு நபர் பதினோரு ஆண்டு பள்ளி இறுதி தேர்வில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களில் முப்பத்தைந்து விழுக்காடு மதிப்பெண்கள் பெற தவறி தோல்வியுற்ற அந்த பாடம் அல்லது பாடங்களில் பத்தாண்டு பள்ளி இறுதி தேர்வு எழுதி முப்பத்தைந்து விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் பள்ளி இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவர் ஸோ இந்த லைனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நபர் பதினோரு ஆண்டு பள்ளி இறுதி தேர்வு இதுலேயும் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பதினோரு ஆண்டு பள்ளி இறுதி தேர்வில் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பாடங்களில் முப்பத்தஞ்சு விழுக்காடு அதாவது மினிமம் பாஸ் மார்க் வந்து பெறாமல் ஃபெயில் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபெயிலான பாடம் அப்படி இல்லை தோல்வியுற்ற அந்த பாடம் எந்த பாடத்தில் அவங்க ஃபெயில் ஆயிருக்கிறாங்களோ அல்லது பாடங்களில் ரெண்டு மூணு பேப்பர் ரெண்டு மூணு சப்ஜெக்டில் கூட அவங்க ஃபெயில் ஆயிருக்கலாம் ஓகேங்களா அப்படி ஆயிருந்தாலும் டென்த்து ஸ்டாண்டர்ட் அதுக்கு கீழே என்ன இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் பள்ளி இறுதித் தேர்வு எழுதி அதில் முப்பத்தஞ்சு விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அவங்க பள்ளி இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவரா கருதப்படுவார் அப்போ லெவன்த் அட்டம்ப்ட் பண்ணி அவங்க ஃபெயில் ஆகியிருந்தாலும் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பள்ளி இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுறாங்க அடுத்து வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சீரியல் நம்பர் ஃபோர் ஒரு நபர் பதினோரு ஆண்டு பள்ளி இறுதி தேர்வில் விருப்ப பாடம் எடுத்து படித்து இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா லெவன்த்து தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா பதினோரு ஆண்டு பள்ளி இறுதித் தேர்வில் விருப்ப பாடம் எடுத்து படித்து அந்த விருப்ப பாடத்தில் தோல்வியை அடைந்திருந்து ஏதாவது வந்து நம்ம சூஸ் பண்ணுற பேப்பரில் அந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்னு இருக்குது பார்த்திங்களா அதில் நம்ம விருப்ப பாடம் எடுத்து அதில் தோல்வியடைந்து அந்த விருப்ப பாடத்தை தவிர நம்ம என்ன சூஸ் பண்ணோமோ விருப்ப பாடமாக அந்த விருப்ப பாடத்தில் மட்டும் ஃபெயிலாகிருந்து அதை தவிர மற்ற எல்லா பாடங்கள்லேயும் மினிமம் பாஸ்மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க பள்ளி இறுதித் தேர்வில் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார் அப்போ லெவன்த்து இங்கே என்ன வருது அட்டம் பண்ணி ஃபெயில் ஆயிருந்தாலும் அதுக்கு கீழே என்ன இருக்குது டென்த்தில் அவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா கிளியர் அப்படின்னு இருக்குது அடுத்து பாருங்க ஒரு நபர் தமிழ்நாடு திறந்த வெளி பள்ளி குழுமத்தினால் நடத்தப்படும் பத்தாம் வகுப்பு அரசு தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருந்தால் அதாவது ஒரு சிலரால் படிக்க முடியாது ஸோ அவங்க டுட்டோரியல் சென்டர் போயிட்டு அங்கே போய் படித்து அவங்க கிளியர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஸ்கூலிங்கே இருக்குது அந்த ஓப்பன் ஸ்கூலிங் மூலிமா அவங்க படித்து வீட்டிலருந்தே எழுதியிருந்தாலும் ஓகேங்களா பத்தாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் வெற்றி பெற்றதா பள்ளி இறுதி தேர்வில் வெற்றி பெற்றதா கருதப்படுவர் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் நம்ம அப்புறமா சொல்கிறதா சொல்லியிருந்தோம் இங்கே குறைந்தபட்ச பொதுக்கேள்வி அப்படிங்கிறது தான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்லூரி படிப்புகளுக்கு அனுமதிக்க தகுதி பெறும் வகையில் அப்படின்னு அர்த்தம் டுவெல்த்து முடித்தாதான் வந்து காலேஜில் சேர முடியும் இப்போ இருக்கிற கண்டிஷனில் அதாவது இப்போ நடைமுறையில் ஓகேங்களா வகையில் பள்ளி இறுதி தேர்வில் அல்லது தமிழகத்தில் பள்ளி இறுதி தேர்வில் தேர்ச்சி அப்படிங்கிறது முடிச்சுட்டாங்க ஆனால் இங்கே என்ன கொடுக்கலை அப்படின்னா ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணலை கல்லூரி படிப்பு அப்படின்னாலே யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய டிப்ளமோலாம் போகிறாங்கல்ல டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நம்ம காலேஜஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ் நிறையா இருக்குது அதில் போய் நம்ம அட்டன் பண்ணலாம் டிப்ளமோ நிறையா இருக்குது ஓகேங்களா அப்போ இங்கேயும் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த டென்த் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க அப்போது இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷனில் இன்டைரக்டாக என்ன மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே போதும் அவங்க இந்த குரூப் ஃபோர் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த குரூப் ஃபோர் ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியான நபர் ஓகேங்களா எந்த ஒரு குழப்பமும் வேணால் மெசேஜஸ் வந்து பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்காக நம்ம வீடியோ கொடுக்குறதா சொல்லியிருந்தோம் உங்களும் பார்த்துக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டென்த்து மட்டுமே முடிச்சிருந்து இதை பார்த்து ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பதிவை வந்து தாராளமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷனில் நாட் ஓன்லி டென்த்து டென்த்து மட்டும் கிடையாது ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்க போஸ்டிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க டிகிரி லெவல் டிகிரி வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனாக இருக்கணும் எனி டிகிரி அந்த போஸ்டிங்குமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா போஸ்டிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்த குரூப் ஃபோர் போஸ்டிங் இல்லாமல் நிறையா டிபார்ட்மெண்ட்டோட போஸ்டிங்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி 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 இப்படி கொண்டு வந்திருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சில இடத்துல வந்து குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி அப் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஓகேங்களா ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல இங்கே பாருங்கள் மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி எக்ஸாமில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் அப்படிங்கிற ஏதோ ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்ற சொல்லுவாங்க இது வந்து இந்த போஸ்டிங் தமிழ்நாடு வன சார்நிலை இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்சி அதுக்கு அடுத்தது வாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி வேணும் அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதனால தான் இவ்வளோ குழப்பம் ஆனால் பொது இவாங்க குறைந்தபட்ச பொது கல்வி அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் இந்த எக்ஸாம் எழுதலாம் ஹோப்பை லூஸ் பண்ணாதீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு குழப்பமும் வேணா எந்த ஒரு செகண்ட் தாட்டும் வேணாம் ஒரு நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணி நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் இந்த கோப்பை லூஸ் பண்ணாமல் உங்களோட ஸ்டடீஸை கன்யூ பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி